சிநேகிச்சல இயக்குனர் ஹெச் வினோத் இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற துணிவு படத்தை பற்றி பார்க்க போகிறோம். இந்த படத்துடைய கதையை பற்றி பார்த்தோம்னா, படத்துடைய ஆரம்பத்தில் ஒரு பேங்க்கில் 500 கோடி ரூபாய் கொள்ளையடிக்கிறதுக்காக ஒரு கொள்ளை கும்பல் பேங்க் ஒர்க்கிங் அவரில் உள்ளே பூந்துடுது. உள்ளே பூந்துட்டு பேங்க்கில் இருக்க ஸ்டாஃபுங்களையும் பேங்க் வந்த கஸ்டமருங்களையும் துப்பாக்கியால் சுட்டு மிரட்டி எல்லாரையும் பிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த நேரத்தில் ஹீரோ உள்ளே பூந்து அந்த கொள்ளைக்காரங்கள்லாம் அடித்து படுக்க வச்சுட்டு அந்த பேங்க்கு ஸ்டாஃபுங்களும் பேங்க் வந்த கஸ்டமருங்களும் நிம்மதி பெருமூச்சு விடுறாங்க. அப்போ ஹீரோ சொல்கிறாரு, நானும் இந்த பேங்க்கை கொள்ளையடிக்கு தான் வந்திருக்கிறேன் அப்படிங்கிறாரு. அங்கே ஒரு பெரிய அதிர்ச்சி இருக்குது. அவர் ஏன் அந்த கொள்ளை கும்பலை மடக்கி பிடிச்சாரு, இவர் ஏன் அந்த பேங்க்கை கொள்ளையடிக்க வந்தார், அதுக்கு பின்னால் இருக்கிற கதை என்ன அப்படிங்கிறதா இந்த படத்துடைய கதை. இந்த படத்தை எடுக்கணும்னு முடிவு பண்ணும்போதே படத்துடைய டைரக்டர்கிட்ட கதை கேட்பாங்க இல்லையா. அப்படி கதை கேட்கும்போது டைரக்டர் வந்து ஹீரோவுக்கு முழு கதையெல்லாம் சொல்லலாம், ஒரு சீனை தான் சொல்லியிருக்காரு. அந்த சீனை கேட்டுவிட்டு ஹீரோ இந்த படத்தை நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருக்காரு. படத்தை எடுத்து முடிச்சுட்டு பார்த்தா அந்த சீனும் படத்தில் இல்லையா. இப்படி உருவான இந்த கதையில் இவ்வளோ கோர்வையாக சொல்கிற அளவுக்கு எப்படி ஒரு கதை வந்தது அப்படிங்கிறதான் ஒரு ஆச்சரியம். ஒரு படத்தை எடுக்கணும்னா ஒரு நல்ல கதையை உருவாக்கி அதை படமாக எடுப்பாங்க. இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு படத்தை எடுத்துவிட்டு அதை ஒரு கோர்வையாக்கி அதை ஒரு கதையாக மாற்றிருக்கிறாங்க. அப்படி ஒரு புது மெத்தட் பண்ணியிருக்காங்க. என்னத்த படத்தை எடுத்தாங்க, படத்தில் வந்து மாற்றி மாற்றி சுட்டுக்கிறாங்க, இடையில இடையில் ஏதோ பேசுகிறாங்க, இதை வச்சு ஒரு கதையை உருவாக்கியிருக்காங்க. இதில் ஹீரோவுக்கு ஒரு உப்பு சப்பு இல்லாத ஒரு ஃப்ளாஷ்பேக்கை வச்சுருக்கிறாங்க, அவ்வளோதான். அப்புறம் பார்த்தா திடீர்னு அந்த பேங்க்கில் இருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகள்லாம் கூப்பிட்டு கன் பாயிண்டில் உட்கார வச்சுக்கிட்டு பேங்க் வந்த கஸ்டமர்களையும் பேங்க் ஸ்டாஃபுங்களையும் உட்கார வச்சுக்கிட்டு இந்த கிராம சபை கூட்டத்தில் மக்கள் குறை கேட்கறதுனால பேசுவாங்க இல்லையா, அந்த மாதிரி உட்காந்து குறை கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் வந்து என் கிரெடிட் கார்டு வாங்கினா எனக்கு இவ்வளோ கடன் ஆகி போச்சுன்றான். ஒருத்தர் வந்து மினிமம் பேலன்ஸை சுரண்டிடுறாங்க அப்படின்றாங்க. அப்புறம் மியூச்சுவல் ஃபண்டில் நடக்கிற ஃப்ராடை பற்றி பேசுகிறாங்க. பேங்க் செக்டரில் என்னென்ன பிரச்சனை இருக்கோ அது பூரா உட்காந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. எல்லா குறையும் இவர் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம குறையும் கேட்க தான் ஆள் இல்லை, வேறு வழி இல்லை, நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு இருந்தோம். அப்புறம் தமிழ் சினிமா வழக்கப்படி ஹீரோவை நோக்கி ஒரு 1000 பேர் குறிப்பாக சுட்டுக்கிட்டு இருந்தாலும் ஸ்னைப்பர் ட்ரைனிங் எடுத்தவங்களாம் வந்து சொல்கிறாங்க குறிப்பாத்து, அதெல்லாம் கூட அவர் மேலே பட மாட்டேங்குது. ஆனால் அவர் அங்கிட்டு திரும்பி பார்த்துட்டு பின்னால் இருக்கணும் குறிப்பாக சுட்டுறாரு. அதே போல் இவர் மேலே எந்த குண்டுமே பட மாட்டேங்குது. அப்படியே பட்டால் கூட குண்டுக்கு தான் ஏதாவது தவிர இருக்குது, இவருக்கு எதுவுமே ஆக மாட்டேங்குது. இந்த மாதிரி அபத்தமான சீனு படம் முழுக்க நிரம்பி ஒழிஞ்சிக்கிட்டு இருந்துச்சு. பொங்கல் அன்னைக்கு தீபாவளியை பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த படம் ஒரு இலக்கு இல்லாமல் ஓடிக்கிட்டு இருக்கு. நம்மளும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். எந்த ஒரு பிடிப்புமே இல்லாமல் படத்தை பார்க்க வேண்டியதை போச்சு. அதுக்கு முக்கியமான காரணம், படத்தில் வர்ற ஹீரோவே ஒரு ஆன்டி ஹீரோ தான். ஹீரோவே வில்லனாக வரும்போது அப்போ வில்லனாக வரக்கூடிய வில்லன் கேரக்டர் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஆனால் அவனை பிடிச்சி உட்கார வச்சுக்கிட்டு அவனுக்கு ஒரு பாடம் எடுத்துக்கிட்டு இருக்காரு. அவனும் கையை கட்டி உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கான். நாங்களும் இந்த விமர்சனம் பண்ண ஆரம்பித்த காலத்துலேருந்து ஒரு படத்தை நம்ம ரசித்து பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த படத்தில் வரக்கூடிய பிரச்சனை ஸ்ட்ராங்காக இருக்கணும், அல்லது அந்த படத்தில் வரக்கூடிய வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங்காக இருக்கணும், அப்படி இருந்தால் தான் ஒரு படத்தை ரசிக்க முடியும் அப்படின்னு திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டு இருக்கோம். சிவடங்காதில் ஊதின சங்கு மாதிரி ஆகிப்போச்சே தவிர இதை சொல்லாமலும் நம்ம இருக்க முடியல. ஒரு சதுரங்க வேட்டை தீரன் அதிகாரம் மாதிரி படம் எடுத்த ஹெச் வினோத் இந்த படத்தை எடுத்திருக்காருன்னு நம்பவே முடியல. இந்த சமயத்தில் ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும். கடந்த 6 மாதத்தில் நம்ம தென்னிந்தியாவில் மட்டும் ஒரு பெரிய விஷயம் நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னு சொன்னால், தமிழ் சினிமாவில் லவ் டுடே அப்படிங்கிற ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. மலையாளத்தில் ஜெய ஜெய ஜெயஹே அப்படின்ற ஒரு படம் சூப்பர் ஹிட்டு. கன்னடத்தில் காந்தாரா அப்படின்ற ஒரு படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. இந்த 3 படத்துக்கு இருக்கிற ஒரு பெரிய ஒத்துமை என்ன அப்படின்னா, படத்துடைய ஹீரோவே தான் டைரக்டர், டைரக்டரே தான் ஹீரோ. என்ன இதில் நடந்திருக்குன்னா, அந்த டைரக்டர் என்ன நினச்சாரோ அதை அப்படியே படமாக கொண்டு வந்திருப்பார். அதனால் மட்டுமே இந்த படங்கள் சாதாரண வெற்றியெல்லாம் கிடையாது, மாபெரும் வெற்றி படங்கள் இந்த 3. அப்போ இந்த விஷயத்தில் என்ன நடக்குது, ஒரு டைரக்டர் தான் நினச்ச படத்தை கொடுத்தா நிச்சயமாக ஒரு வெற்றி படத்தை கொடுத்துட முடியும். நம்ம ஹெச் வினோத்தெல்லாம் சொல்ல முடியுமா, தீரன் அதிகாரம் சதுரங்க வேண்டிய எடுத்த ஹெச் வினோத்துக்கு படம் எடுக்க தெரியாதுன்னு சொல்ல முடியுமா? இங்கே ஏதோ தப்பு நடக்குது. ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடுக்கணும், அந்த கதையை அந்த டைரக்டர் நம்பி கொடுக்கணும், அதோட ஒதுங்கிக்கணும். அது இல்லாமல் வந்து எல்லோரும் தலையிட்டால் இந்த மாதிரி படங்கள் தான் வெளியே வரும். கடந்த ஒரு மாதமாக கொஞ்சமான பாடம் படுத்துனாங்க. எங்கே போனாலும் 2 படம் ரிலீஸ் ஆக போகுது, அதில் நீங்கள் வாரிசு ஃபஸ்ட்டு பார்ப்பீங்களா, துணிவு ஃபஸ்ட்டு பார்ப்பீங்களா அப்படின்னு சொல்லி எல்லா பேரையும் உசுப்பேற்றி விட்டு ஃபஸ்ட்டு ஓப்பனிங் ஷோவெல்லாம் 200 ரூபாயில் ஆரம்பித்து 1000 ரூபா 2000 ரூபா 3000 ரூபா வரைக்கும் டிக்கெட் கொடுத்து படம் பார்த்துருக்காங்க. படம் பார்த்துக்கிட்டு 2 படமுமே சேம் பிளட்டு தான், ரத்த வாந்தி எடுத்துகிட்டு வந்திருக்காங்க எல்லோரும் வந்துட்டு. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம்லாம் ரெகுலர் ஷோவில் பயங்கர காமெடி ஆகி போச்சு. தியேட்டரில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா டிக்கெட் தான் விற்பாங்க பார்த்தீங்களா. அப்படி டிக்கெட் விற்கிறவங்க கோஷ்டி ஜாஸ்தி ஆகி போச்சு. ஒவ்வொருத்தனும் ஆளுக்கு 2 டிக்கெட் 3 டிக்கெட்டை கையில் வச்சுக்கிட்டு
எவனோ வந்தால் தலையில் கட்டிடலாம் நின்றுக்கிட்டு இருக்கான். வாங்கின ரேட்டு ஒன்று, இப்போ விற்கிற ரேட்டு அசல் ரேட்டுக்கே தரேன்றா, அதை வாங்க ஆள் கிடையாது. அப்புறம் பார்த்தா ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்ற கண்டிஷனுக்கெல்லாம் வந்துட்டாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா அதையும் விற்க முடியாமல் கிழிச்சு போட்டு போனதெல்லாம் உண்டு இன்றைக்கி நடந்துச்சு. அதே போல் நீங்கள் படம் பார்க்க போனீங்கன்னா கூட தியேட்டரில் போய் உடனே கவுண்டர்லாம் டிக்கெட் எடுக்க தேவையில்லை. கவுண்டர் வாசலில் நின்றீங்கன்னா டிக்கெட்டை மாற்ற ஆள் வருவாங்க. வர்றவன்ட்டு டிக்கெட் ரேட்டை அடித்து பேசுங்க, நீங்கள் கேட்குற ரேட்டு தான் தர முடியாதுன்னு சொன்னானே, அப்போ நீயே வச்சுக்க, நீயே படத்தை ரெண்டாவது வாட்டி பாருன்னு ஒரு போர்டு போடுங்க, பயந்து டிக்கெட்டை உங்ககிட்ட கொடுத்துக்கலாம். வந்த ரெண்டு படத்தில் ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று சலைச்சது கிடையாது. ரெண்டு படத்தையும் தராசில் வச்சு நிறுத்தம்னு வச்சுக்கங்க, தராசே இந்த பக்கம் அந்த பக்கம் இழுத்து அந்து போகுமே தவிர பேலன்ஸாலாம் கேட்டாது. அந்த அளவுக்கு ரெண்டு பேரும் டப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் இந்த படம் எப்படி இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு ஹீரோ படம்னா மெசேஜ் சொல்கிறதுக்கு ஏதாவது ஒரு சப்ஜெக்ட் எடுத்துக்குவாங்க இல்லையா, அதுக்கு இந்த படத்தில் பேங்க் செக்டர் எடுத்து வச்சுக்கிட்டு மெசேஜ் சொல்கிறேன்னு சொல்லி பாடமாக எடுத்து வச்சுருக்கிறாங்க. அப்புறம் படத்தில் அங்கங்கே மோகன சுந்தரம் வர்ற சீனில் மட்டும் கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்குது. அப்புறம் அஜித்துடைய ரசிகர்கள் அஜித்தை நாங்கள் திரையில் பார்த்தாலே போதும், அதுவே எங்களுக்கு போதுமான விஷயம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி கூட போன படத்தில் பார்த்திங்கன்னா அவருடைய ரசிகர்களே கூட திருப்திப்படுத்த முடியல. ஆனால் இந்த படத்தில் லுக்காகவே ரொம்ப நல்லா இருந்தார். கொஞ்சம் அவருடைய அந்த வில்லத்தனமான பேச்சு ஒரு சேஷ்டைகள்லாம் ரொம்ப கொஞ்சம் ரசிக்கும்படியாக இருந்தது. மற்றபடி படத்தில் ஒரு எந்த ஒரு லாஜிக்கும் இல்லை, ஒரு மேஜிக்கும் இல்லை, ரொம்ப கஷ்டம்.